வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் தேவி சரவணியை நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே எல்லா பேஷண்ட்ஸ் கிட்டமே டாக்டர்ஸ் ஜென்ரலாக கேட்கக்கூடியது, உங்களுக்கு செரிமானம் எப்படி இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இல்லை நான் மோஷன் வந்துட்டு ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை கூட போயிடுறேன் மேடம், அது எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா எதுக்களிக்கிற பிரச்சனை ரொம்பவே கண்டினியூஸாகவும் அக்ரெசிவாகவும் இருக்கும்போது தான் செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாமல் வயிற்றில் இருக்க எல்லா பாகங்களுமே சரிவர இயங்கினா மட்டும்தான் செரிமானம் ப்ராப்பராக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் டெய்லி மோஷன் போகணுன்றது டாக்டர்ஸ் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வலியுறுத்திட்டு தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் செரிமானம் அப்படின்னா என்னன்றது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. வயிறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆசன வாய் வரைக்குமே செரிமானம்ன்றது ஏற்பட வேண்டிய ஒரு அவசியமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த செரிமான கோளாறு யாருக்கெல்லாம் திரும்ப திரும்ப ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது சரிவர நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டால் என்ன மாதிரி பக்க விளைவு வரும்? ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த செரிமான பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு வேலை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு செரிமான தொந்தரவுகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம உணவை வந்து நம்ம சரிவர நம்ம மென்று சாப்பிடாமல் விட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு செரிமானத்தில் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பாடி ஹீட்டை பொறுத்தும் நம்மளுக்கு செரிமானம் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வெயில் வந்து நம்மளுக்கு சரியாக படலை, வெயில் படுற மாதிரி நம்ம இல்லை அப்படின்னாலும் டைஜஷன் வந்து நம்மளுக்கு மந்தமாகும், செரிமான பிரச்சனை நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த செரிமானத்தில் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அல்சர் தொந்தரவு இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு செரிமான கோளாறுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். செரிமானம் சரியாக இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு அல்சர் நம்மளுக்கு உருவாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்டைஜஷன் ஆகுறது அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து மோஷன் வந்து கான்ஸ்டிபேட்டும் ஆகும். அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சில பேர்த்துக்கு டயரியா, மோஷன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக லூஸாக வந்து அடிக்கடி கழிஞ்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த வாதம் வந்து கூடுதல் குறைதல் இது காரணமாக தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே நம்மளுக்கு உருவாகும். அதே மாதிரி நம்மளுக்கு பசி தீ, நம்மளுக்கு செரிமானம் ஆகக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் என்சைம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறப்போ வயிற்றில் நம்மளுக்கு மந்தம் சேரும். மந்தம் சேர்றத தொடர்ந்து மந்தம் வந்து நம்மளுக்கு கனமாக மாறும். மந்தம்னா சாப்பிட்ட சாப்பாடு நம்மளுக்கு டைஜஷன் ஆகாமல் அது வயிற்றுக்குள்ளே இருந்து மேலே வாமிட்டாகவும் வெளியே வராமல் கீழே நம்மளுக்கு மோஷனாகவும் வெளியே போகாமல் வயிற்றுக்குள்ளே தங்கி ஒரு மாதிரி புளிச்சு போய் ஒரு இன்டைஜஷன் கேஸ் வந்து உருவாக்கி விட்டு அது நம்மளுக்கு நுரையீரல் அழுத்தம் ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமம், அப்புறம் ஒரு மாதிரி நெஞ்சு இறுக்கி பிடிச்ச மாதிரியான வேதனை, இந்த மாதிரி ஆஸ்மாவை வந்து நம்மளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி இந்த செரிமானம் ஆகாத அந்த ஆமம் இந்த கேஸ் இருக்குது பார்த்திங்களா, அறகுறையாக செரிமானம் ஆகிட்டு மீதி உணவுகள் வந்து சரியாக செரிமானம் ஆகாமல், அப்புறம் குடல் வறட்சி வந்து நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னா மலத்துலேருந்து நம்மளுக்கு நிறையா வாயு வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். அந்த வாயு வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு அங்காங்கே நம்மளுக்கு பரவி முடக்குவாத பிரச்சனையை நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். ஆமத்துலேருந்து க்ரியேட் ஆகுறது அது வந்து நம்மளுக்கு முடக்குவாதம், நம்மளுக்கு இம்யூனாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு அதிகப்படுத்தி விடுறதுனால முடக்குவாத ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதே வாதம் நம்மளுடைய உடம்புல வந்து அந்த வாத குற்றம் வந்து ரொம்ப அளவில் உயர்ந்து போச்சு அப்படின்னா டோட்டலாக நம்மளுடைய ஸ்கின் எல்லாமே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸ்கின் அஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள், தோல் நோய்கள் நம்மளுக்கு உருவாகும். வாதம் அல்லாது மேனிக்கிடாது அப்படின்னு சொல்லி வாக்கியம் இருக்குது. அதன் மூலமாக வாதம் அதிகரித்து நம்மளுடைய தோள்களில் வந்து நம்மளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டு தோல் நோய்களாக நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே வாயு அதே வாதம் என்ன பண்ணுது அப்படின்னா 80 வகையான நோய்களையும் நம்ம உடம்புல வந்து உருவாக்கி விடுது. வாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாயிண்டில் போய் நம்மளுக்கு தேங்குது அப்படின்னா முட்டு வலிகள், முடக்கு வாதம், அதே மாதிரி இந்த நரித்தலை வாதம், இந்த மாதிரி நிறைய வாதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு வாத ஸ்தம்பம் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். நரம்பில் வந்து நம்மளுக்கு போய் பேராசன நரம்புகள் அது எல்லாத்தையும் நம்மளுக்கு தாக்குச்சு அப்படின்னா பேராசன நரம்பு வீக்கம் அது தாபிதம் நம்மளுக்கு அந்த சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். நர்வ்ஸை போய் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடு அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய ஃப்ளூயிட் நம்மளுக்கு பாடியில் வந்து நம்மளுக்கு இருக்கும். நம்ம ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு ஒரு ஃப்ளூயிட் நம்மளுக்கு இருக்கும். அதை போய் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு நடுக்குவாத பிரச்சனை நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த டோபமின் செக்ரேஷன் நம்மளுக்கு அதிகமாகும் போது நடுக்குவாத பிரச்சனை நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதே வாயு
நம்மளோட இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் போய் நம்மளுக்கு அடைப்பை ஏற்படுத்தி விடுறப்போ மாரடைப்பு, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அந்த வாயு அந்த இது என்ன பண்ணும், அந்த கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சேர கொழுப்புகளையும் சில பேர்த்துக்கு வந்து மூவபிள் த்ராம்பஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொழுப்பாக இருக்கலாம் இல்லாட்டி இரத்த கட்டுகளாக கூட இருக்கலாம். அந்த த்ராம்பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடக்க நடக்க அது போய் என்ன ஆகும் அப்படின்னா பெரிய பிளட் வெசல்ஸில் இல்லாட்டி மெயினான பிளட் வெசல்ஸில் நம்மளுக்கு அடைப்புகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுருச்சு அப்படின்னா உடனே இமீடியட்டாக மேசிவ் அட்டாக் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருது. இதே வாதம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மூளையில் போகக்கூடிய அந்த இரத்த நாளங்களை வந்து நம்மளுக்கு அடைப்பு ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னா பக்கவாதம், பாரிசவாதம், இந்த மாதிரி முகவாதம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுது. ஸோ அந்த வாதம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வியாதிகளை நம்மளுக்கு உருவாக்கி விடும். அதே வாதம் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கிறது எதனால் அப்படின்னா செரிமான கோளாறுகள் நம்மளுக்கு அடிக்கடி ஏற்படுறதுனால கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா வாதம் வந்து நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு சைட் பார்த்திங்க அப்படின்னா செரிமான கோளாறுனால அல்சர் பிரச்சனைகள், வயிறில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு வயிறில் புண்ணு, ஆசிட் செக்ரேஷன்ஸ் அதிகமாக இருந்து இறைப்பையில் பட்டுப்பட்டு நம்மளுக்கு புண்ணாகி நம்மளுக்கு அல்சர் பிரச்சனை நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த புண்ணு நம்மளுக்கு வயிற்றுலையும் இருக்கும், நம்மளுக்கு குடல்லையும் இருக்கும். அந்த மாதிரி குடல் ஃபுல்லாக நம்மளுக்கு புண்ணாக இருந்தது அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிடும். அந்த லூஸ் மோஷன் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். மாதத்தில் வந்து ஒரு 10 தடவை 15 தடவை அந்த லூஸ் மோஷன் வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து அவங்களுக்கு ஏற்படுற மாதிரி ஆகிடும். அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குடல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயர் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே இன்ஃப்ளமேஷன் ஆகி தாபிதமாகி நம்மளுக்கு அது ஃபுல்லாக நம்மளுக்கு சிதைவடைஞ்சு நம்மளுக்கு மோஷன் மூலமாக நம்மளுக்கு வெளியே கழிய ஆரம்பிச்சிரும். அப்போது குடலுக்கு வந்து நம்மளுக்கு சத்தை உறிஞ்சக்கூடிய அந்த தன்மை வந்து குறைஞ்சிரும். தண்ணியை வந்து நீரை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சிரும். குடலினுடைய அசைவு தன்மை அந்த மொட்டிலிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு சத்துக்கெல்லாம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே உறிஞ்சி நம்மளுக்கு கிரகிக்காமல் நம்மளுக்கு நீர் சத்து பெருங்கடல்லாம் நம்மளுக்கு உறிஞ்சப்படும், திரும்ப திரும்ப நம்மளுக்கு உறிஞ்சப்படும். அப்படி உறிஞ்சப்படாமல் எல்லாத்தையும் வந்து வெளியேற்றிடுது, எல்லாத்தையும் வெளித்தள்ளிடுது. அதனால தான் சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்ட சாப்பாடு கூட அப்படியே செரிமானம் ஆகாமல் அப்படியே கழிச்சலில் வந்து அப்படியே ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு என்னெல்லாம் நம்ம எடுக்கிறோமோ அரிசி நம்ம ரைஸ் எடுத்துக்கிட்டால் கூட அந்த ரைஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு கழிஞ்சு வெளியேறும். நம்மளுக்கு அடிக்கடி சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடும், சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடும். ஏதாவது தண்ணி குடித்தா கூட மோஷன் போக ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு குடலினுடைய மொட்டிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து நம்ம இரிட்டபிள் பவல்ஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இரிட்டபிள் பவல் டிசீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு க்ரானிக்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு க்ரான்ஸ் டிசீஸாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அந்த குடலோடைய லேயர் எல்லாம் நம்மளுக்கு அரிச்சிரும். நம்மளுக்கு இது சில பாக்டீரியா வைரஸ்னாலையும் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து உருவாக ஆரம்பிக்கும். குடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே நம்மளுக்கு குடலில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்தி விட்டாலும் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பரம்பரை மூலமாகவும் இந்த பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆட்டோஇம்யூன் கண்டிஷன், நம்மளோட பாடி செல்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது நல்லது செய்யக்கூடியதே வந்து நம்ம குடலில் வந்து நம்மளுக்கு வேறு ஏதோ ஒரு ஆன்டிஜன், வெளியிருந்த ஒரு பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து அழிவு ஏற்படுத்துறது. அதில் மியூக்கஸ் லேயர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எரோஷன் ஆகி நம்மளுக்கு இதாயிரும். சில பேர்த்துக்கு அதில் பிளட்டும் சில பேர்த்துக்கு கலந்து அதிகமாக மோஷன் போக ஆரம்பிச்சதுன்னா பிளட்டு கலந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி கண்டினியூஸாக லூஸ் மோஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா பேஷண்ட் வந்து எலும்பும் தோலும் ஆயிடுவாங்க. சுத்தமாக சத்துகள் கிரகிக்கப்படாது, வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். டிபி பேஷண்ட் மாதிரி வெயிட் வந்து ரொம்ப குறைஞ்சு ஸ்ட்ரென்த் இருக்காது, டயர்ட்னஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் விட்டுறோம், க்ரான்ஸ் டிசீஸ் அளவுக்கு கொண்டு போய் விட்டுறோம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகள்னால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஏற்படுது. இதை ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கால் பண்றீங்க? ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. உங்க வயசு? வயசு 70. ஓகே, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு
வயிற்று குடல குடல பிரச்சனைக்காக ஆபரேஷன் குடல் ஆபரேஷன் பண்ணாங்கம்மா. சரி, குடல் ஆபரேஷன் பண்ணி இப்போ 8 வருஷம் ஒன்றும் இல்லைங்கம்மா, வலி இல்லை. ம், இந்த 3 வருஷமா வலி தாங்க முடியலம்மா. கேட்டா டாக்டர் கேட்டா அது குடல் வந்து ஆபரேஷன் பண்ணும்போது குடல் மூமெண்ட் ஆகும்போதுல உங்களுக்கு வலி ஆகத்தான் செய்யு, வேறு வலி இல்லை அப்படிங்கிறாங்கம்மா. அப்படிலாம் இல்லை, சரியாயிடும். ஹெர்னியா ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா? போகுதுன்னா அந்த மாதிரி இருக்க கூடாது. டெய்லி வந்து 2 வேளை போயிடணும். போயிடுச்சுன்னா உங்களுக்கு வயிறு வலி இருக்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, சரியா? மோஷன் போகிறதுக்காக நல்ல மருந்தெல்லாம் இருக்குது. நைட் நீங்கள் சுடுதண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாவே காலையில் நல்லா மோஷன் போயிடும், சரியா? மோஷன் நல்லா போயிடுச்சு அப்படின்னாவே அந்த வலி வந்து இருக்காது, ஓகேவா? இங்கே பாருங்க, திரும்ப திரும்ப ஆப்ரேஷன்லாம் பண்ணாதீங்க. 70 வயசுக்கு மேலே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா அந்த உடம்பு தாங்குமா ஃபஸ்ட்டு, அதை ஃபஸ்ட்டு யோசிங்க, சரியா? மோஷன் நல்லா வெளியே போயிருச்சுன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, வேறு பிரச்சனையே இல்லை. மோஷன் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வாதம் அதிகமாகும். கான்ஸ்டிபேஷன் ஆச்சு அப்படின்னா வாதம் வந்து நம்ம உடம்புல அதிகமாகும். கேஸ் அதிகமாகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே, அந்த மலத்துலேருந்தும் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். பாக்டீரியாஸ் நிறையா கிருமிகள் வளர ஆரம்பிச்சிருச்சு, அதனாலும் அதுவும் வந்து கேஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். கேஸு குடலுக்குள்ளே போய் அசைவை ஏற்படுத்தி விடும்போது, அதே மாதிரி அது உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு ஓடும்போது அது நல்லா நம்மளுக்கு ட்ராவல் ஆகும், அங்கே எங்கேயும் அது வந்து ஒலண்டு ஒலண்டு நம்மளுக்கு போகும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா உறுப்புகளை வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்கும். அழுத்தம் கொடுக்குறப்போ சில பேர்த்துக்கு நல்ல ஹெல்த்தி பாடி அப்படின்னா பெயின் வந்து ஜாஸ்தி இருக்காது. ரொம்ப வீக் பாடி, ஏற்கனவே இந்த குடல் இறக்கத்துக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து வலியை நல்லா ஏற்படுத்தி விட்றோம். மெஷு வச்சு ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க, தச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதனால் வலியை வந்து ஏற்படுத்தி விட்றோம். மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சுன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது, ஒரு பிரச்சனையே கிடையாது. மோஷன் மட்டும் டெய்லி கரெக்டாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை கோயம்புத்தூரில் இருக்குது. மோஷன் போகிறதுக்கெலாம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்ல மருந்துகள் இருக்குது. நைட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா காலையில் நல்லா கிளியராக மோஷன் போயிடும். மோஷன் போயிருச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், வலி சுத்தமாக இருக்காது. வேறு வைத்தியமே அதுக்கு தேவை கிடையாது. திரும்பவும் போட்டு ஆப்ரேஷன் பண்ணாலும் உடம்பு வந்து வீக் ஆயிரும். இந்த நிலமையில உங்களுக்கு இந்த வயசில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது சஜஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க, சரியா? அப்படி தான் வலி இருக்கும்னு சொல்லவும் முடியாது, வலி வந்து ஈஸியாக சரியாயிரும். வாதம் உள்ளுக்குள்ளே அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் வலிக்கும். அது வெளியே களைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா வலி இருக்காது, சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக அது ஈஸியாக சரி பண்ணிடலாம். நேரில் கூட நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், கலைச்செல்வி மேம் நாமக்கல்ல இருந்து பேசுறேன். ஓகே கலைச்செல்வி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயசு என்னமா? 35 வயசு மேம். ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சரி மேம். அம்மா வணக்கம். டாக்டர் குட் மார்னிங். டாக்டர் குட் மார்னிங், சொல்லுங்க மேம். எனக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கு மேம். ம், சரி. ரொமட்டால ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது, அது வந்து லூப்பஸ் எரித்ரோமைட் லூப்பஸ்னு மாறிடுச்சு. இப்போ 7 மாசம் ஆகுது மேம். சரி, நான் வந்து இங்கிலீஷ் மெடிசன் அலோபதி ரெண்டு, இந்த ஹோமியோபதியும் அலோபதி ரெண்டு எடுத்துட்டுருக்கேன் மேம். சரி, அது வந்து என்ன வெயிலில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எப்படி மேம்? இல்லை, இப்போ உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குது? வெயில் எப்படி படாமல் இருக்க முடியும்? ஸ்கின் ஏதாவது அலர்ஜி இருக்கா? அதுதான் இருக்கு. சில பேர்த்துக்கு அது ஜாயின்ட் பெயின் இருக்கும், சில பேர்த்துக்கு ஸ்கின்ல படை மாதிரி இருக்கும், சில பேர்த்துக்கு மசில் ஃபுல்லா பெயின் இருக்கும், சில பேர்த்துக்கு உடம்பு ஃபுல்லா வீங்கி ஒரு மாதிரி பெயின் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஸ்கின் எதுவும் அலர்ஜி இருக்கா? சரி, அந்த பெயின் வந்து இருக்கு. வெயில் எதுக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க? டாக்டர் தான் சொல்றாங்க வெயில போனா ஸ்கின் வந்து கலர் மாறிடும், கருப்பாயிரும் அந்த இடத்துல. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. வெயில் பட்டாதானே வலி சரியாகும்? வலியெல்லாம் இப்ப இல்ல மேம். வலி இப்ப சுத்தமா இல்ல? இல்ல மேம், மெடிசன் அதாவது ஹோமியோபதி மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன் ரெண்டும் எடுத்துட்டு இருக்கேன் மேம். அம்மா, மருந்து எடுத்து உங்களுக்கு வலி இல்லாம இருக்கு. மருந்தை விட்டு பாருங்க வலி வருதா இல்லையான்னு.
ஏற்கனவே ஒரு தடவை இப்படி எடுத்துட்டு விட்டுட்டேன் மேம், மறுபடி வலி இருந்தது. இருக்குல்ல, அப்படியே வெயில் படுற மாதிரி டெய்லி நில்லுங்க, வலிக்காது. மருந்து விட்டீங்கனாலும் வலி வராது. சரிங்க மேம். அலோபதி டாக்டர் வந்து நீங்க வெயில சுத்தமா போக கூடாது அப்படின்ட்டாங்க. உடம்பெல்லாம் கருப்பு கருப்பா புள்ளி புள்ளியா இருக்கு மேம், பட்டர்ஃபிளை மாதிரி கருப்பா இருக்குது கண்ணத்துல எல்லாம். அது ரத்தம் சுத்தம் பண்றதுக்கு மருந்துகள் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது மாறி வரும். சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமேடஸ் வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் மாதிரி ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் தான். சரியா, வெயிலில் போனீங்க அப்படின்னா கருப்பாகும், போகாதீங்க அப்படின்னு சொன்னால் வலி அதிகமாயிரும், மெலானின் பிக்மெண்ட் சுத்தமாக நம்மளுக்கு கிடைக்காமையே போயிடும். சரியா, அதே மாதிரி விட்டமின் டி சத்து கிடைக்காம போயிடும். இப்போ ஒன்றும் தெரியாது, இன்னும் 10 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜாயின்ட் ஃபுல்லாக டிஃபார்மேட்டஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் உட்காந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இப்போதைக்கு தற்சமயத்துக்கு வலி மாத்திரை அது எல்லாத்தையும் எடுத்தெடுத்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க. அவங்க சொல்கிற மாதிரி வெயில் படாமல் இருந்தீங்க அப்படின்னா எப்படி அவங்களுக்கு வந்து நோய் வந்து குணமாகும்? வெயில் வந்து ஒரு முக்கியம். அந்த மேல் நாட்டுகள்லாம் வெயில் படமாட்டேங்குது, வெயிலே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சன்பாத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதாக வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. சூரியன் எப்போல்லாம் அவங்களுக்கு தெரியுதோ அந்த டைம் எல்லாமே வந்து சன்பாத் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எல்லாமே ஒரு பழக்கம் மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸியாக வெயில் வருது, வெயில் படாமல் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பின்னாடி வந்து பிரச்சனைகள் வந்து சிவியராக தான் ஆகும். உங்களுக்கு பிளாக் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் வருது அப்படின்னா ரத்தம் நல்லா சுத்தமாகற மாதிரி நல்லா கார்போஹரிசி, பரங்கிப்பட்டை இது மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குல்ல, பிளட் நல்லா சீக்கிரமாக நல்லா உருவாகி வர மாதிரி மருந்துகள் எடுங்க. பிளாக் பிக்மெண்டேஷன்ஸ் உங்களுக்கு மாறாது. அதே மாதிரி உங்களுக்கு வெளியே எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற ஆயில்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்ளை பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பீல் ஆகி நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். பிளாக் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு மாறிடும். எப்படி நம்மளுக்கு தழும்பு அது மாதிரிலாம் நம்மளுக்கு கருப்பாகி நம்மளுக்கு அப்படியே மாறுது பார்த்தீங்களா, அது மாதிரி நம்மளுக்கு தோல் நிறமிகள் நம்மளுக்கு உருவாக உருவாக அது புதுசு புதுசாக உருவாக உருவாக நம்மளுக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும். வெயில் பட்டாதான் இந்த நோய் வந்து நம்மளுக்கு சரியாகும், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமேடஸ். ஏன்னா இல்லாட்டி வந்து நீங்கள் மாத்திரையை வந்து ஒரு 2 நாள் 3 நாள் நிப்பாட்டி வச்சிங்கன்னா உடனே அவங்களுக்கு பெயின் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டி சத்து சுத்தமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாத்திரை எண்ணத்தை போட்டிங்க அப்படின்னாலும் வலி வந்து உங்களுக்கு கேட்காது. அந்த சமயம் வந்து உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் நீங்கள் என்ன தான் போட்டிங்க, ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுரும். சரியா, இப்போ சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமேடஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் தான். ரத்தத்தை நல்லா ரத்த அணுக்களை வந்து நல்லா சுத்தம் பண்ணுற மாதிரியான மருந்துகள் எடுக்கிறப்போ அதுவும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் அலோபதி மெடிக்கேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாதியாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வாங்க. வெயிலில் போனீங்க அப்படின்னா கருக்காது. இப்போது இது வந்து இயற்கையாக வந்து நடந்த ஒரு விஷயம். ஒரு கன்றுக்குட்டி இருக்குது, அந்த கன்றுக்குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சம்திங் அதோடைய உடம்புக்கு வந்து ஏதோ பண்ணுது. ஆனால் வெளியேருந்து நம்மளுக்கு பார்க்குறப்போ சம்திங் அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை என்னமோ பண்ணுது அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சிட்ருப்போம். ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நாள் 6 நாள் அது நிழல்லையே கட்டி போட்டுட்ருக்கனால அதுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏதோ ஏற்பட்டு அது சம்திங் அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜில் அது இருந்துகிட்டே இருக்குது. அதை வந்து அதோடைய கைத்தை வந்து கலட்டி விட்டோடனே அது எங்கே போச்சு அப்படின்னா அது வேகமாக போய் வெயிலுக்கு தான் போச்சு. நல்ல சுளீர்னு அடிக்கிற வெயிலில் போய் நல்ல ஒரு உட்காந்து அதுக்கப்புறம் அது அவ்வளோ ஆக்டிவாக அது இருந்துச்சு. ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்த ஸ்டேஜில் இருந்தது. அது வெயில் பட்ட கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து அவ்வளோ ஆக்டிவாக துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி வெயில் வந்து எல்லா விலங்குகளுக்குமே சரி எல்லா மனிதர்களுக்கும் சரி வெயில் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. வெயில் படாமல் இருந்தோம் அப்படின்னா எல்லா வியாதியும் நம்மளுக்கு வரதா செய்யும். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டெய்லி வந்து ஒரு 1/2 மணி நேரம் to 1/2 மணி நேரம் வெயிலில் எக்ஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்காக தான் சூரிய நமஸ்காரம் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து லைட்டாக அந்த சன் படுறப்போ அது நமஸ்காரம் பண்ணுற டைமில் வந்து லைட்டாக நம்மளுக்கு வெயிலெலாம் படும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வெயில் பட்டால் மட்டும்தான் விட்டமின் டி சத்து நம்மளுக்கு அதிகரிக்கும், இல்லாட்டி வேறு எந்த சாப்பாடு பொருள்கள்லையும் விட்டமின் டி சத்தை நம்மளுக்கு அதிகரிக்காது. மாத்திரைலாம் போட்டிங்கன்னா விட்டமின் டி சத்தை அதிகரிக்காது, வெயில் பட்டால் மட்டுமே தான் அதிகரிக்கும். சரிங்களா, இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதை நீங்கள் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மாத்திரம்னா எல்லா மாவட்டங்களையும் இருக்குது, எங்கேனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக எல்லாம் மாறி வந்துடும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சொல்லுங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையில இருந்தாங்க.
அம்மா வணக்கம். வணக்கம்மா. எனக்கு வந்துமா ஒரு வருஷமாவே இந்த மோஷன் போற இடத்துல ஒரே அரிப்பா இருக்கு. சரி, அரிப்பா இருக்கு, ஒரே எரிச்சல் திடு திடு திடுன்னு உள்ள உள்ள வெளியில இல்ல உள்ள வந்து வந்து போகுது. அதுக்கு டாக்டர் போனா மாலாம் டெஸ்ட் பண்ணி மாத்திரை வைத்தாங்க. சரி, அதே மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு, அதுக்கும் யூரின் கல்ச்சர் பார்த்து மாத்திரை வைத்தாங்க. இப்ப 6 மாசம் ஆகி திருப்பி அதே மாதிரி வந்துச்சு. ஆனா அதே மாத்திரை வாங்கி போட்டா எனக்கு வந்து வயசுல வந்து வலது சைடு வலது கை பக்கம் வந்து குடல் புண்ணா இருக்க மாதிரி இருக்கு. எந்த இங்கிலீஷ் மாத்திரை போட்டாலும் ஒரே வலி இருக்குது அந்த பக்கம். அதனால அந்த மாத்திரைங்க எல்லாம் இங்கிலீஷ் மாத்திரை என்னால தொடர்ந்து போட முடிய மாட்டேங்குது. அப்புறம் வந்து இப்ப அரிப்படுக்குது உடம்பெல்லாம், வேற அரிப்படுக்குது. வாயு வேற நிறைய, வாயு தொடங்க வேற நிறைய இருக்குமா, பருப்பே தொட முடியல. ரசம் சாப்பிட்டா கூட எனக்கு இந்த கீழே எரிச்சல் வந்துருக்கு. சரி, ஓகே. அரிப்பு தாங்க மாட்டேம்மா, அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இங்கிலீஷ் மாத்திரமே என்னால சாப்பிட முடியல. இந்த இடத்துல குடல் புண்ணு இருக்கும் போல எனக்கு தொப்புளுக்கு நேர வலது சைடுல குத்தல் இருக்குது. இங்கிலீஷ் மாத்திரை போட்ட ஒரே குத்தல் வலி, தாங்க முடியல என்னால. சரி, ஒண்ணும் இல்ல, அது பெரிய ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியா சரியாயிரும். பிளட் நல்லா அலர்ஜி லெவல் இருக்கும். தெனிக்க மாட்டேங்குது சரியா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது ஈஸியா சரியாயிரும். மோஷன் நல்லா ஃப்ரீயா போயிருச்சுன்னா சரியா போயிரும். வயிறில் ஃபுல்லாக புண்ணாக்கி வச்சுருக்கீங்க, புண்ணு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரபிள்லாம் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புண்ணானதுக்கு பிற்பாடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு சொல்லி அந்த புண்ணில் வயிறு புண்ணுலலாம் வந்து ஒரு பாக்டீரியா வந்து வளரும். அந்த மாதிரி பாக்டீரியாலாம் வளர்ந்துச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். வயிறு வலியும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது மருந்து எடுத்துக்கிட்டாலும் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு வந்து புண்ணு வந்து சிவியராக உள்ளுக்குள்ளே இருக்கும். சரிங்களா, அதனால தான் நீங்கள் கொஞ்சமாக ரசம் எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது. இது வந்து ஈஸியாக சரியாயிரும். கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நேரில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்படின்னா தான் இது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். இது ஈஸியாக 1 மந்தில் சரியாயிரும். அந்தளவுக்கு நல்ல மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாவே அந்த ஆசனவாய் பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து புண்ணு இருக்கும். இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுவும் நம்மளுக்கு எரியும். வெளியே எக்ஸ்டர்னல் பைல்ஸ்னால் வெளியே நம்மளுக்கு முளை மாதிரி இருக்கும். இன்டர்னல் பைல்ஸ்னால் இன்டர்னலாக வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த சுவர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி எரோஷன் ஆகிருக்கும், ஒரு மாதிரி புண் இருக்கும். சில பேர்த்துக்கு பிளட்டோடு சேர்ந்து கலந்து வரும் மோஷன். சில பேர்த்துக்கு ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் இன்டர்னல் பைல்ஸ் இருக்கும் மோஷன். சில பேர்த்துக்கு கான்ஸ்டிபேஷனாகவும் இருக்கும், அவங்களுக்கும் கூட அந்த பைல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் இன்டர்னல் பைல்ஸ் வந்து அதுவும் நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு எரிச்சல், ஆசன வாயில் சுற்றி அரிப்பு, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். சரிங்களா, இந்த பைல்ஸும் நல்லா ஈஸியாக சரியாகிறதுக்கு நல்ல மருந்து இருக்குது. நல்ல பாடி வந்து ரொம்ப சூடு ஜாஸ்தியாகி போனதுனால தான் ரத்தம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போய் அலர்ஜி வரைக்கும் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. சூடு குறைஞ்சிருச்சு, பாடியோட ஹீட் குறைஞ்சிருச்சுனாவே எல்லாமே எல்லா பிரச்சனையும் கம்ப்ளீட்டாக ஒன்றுன்னா சரியாக ஆரம்பிச்சிடும். இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, ஈஸியாக சரியாயிரும். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை சென்னையில் டி நகரில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அங்கே கூட நேரில் வந்து பாருங்கள். கரெக்டாக ஒரு 1 மந்த் 2 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுங்க, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். இந்த ப்ராப்ளம் திரும்ப உங்களுக்கு வராமல் இருக்கும். புண் நல்லா ஆறிட்டு நல்லா மோஷன் நல்லா கரெக்டாக வெளியேறிட்டு இருந்துச்சு அப்படின்னா வாயு ப்ரொடியூஸ் ஆகாது, டைஜஷனும் நல்லா ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் பருப்பு எடுத்துக்கிட்டிங்கனாலும் எதுவும் பண்ணாது, அதெல்லாம் அக்செப்ட் ஆகிக்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு உங்களுடைய பாடியை வந்து நல்லா ஹெல்த்தியாக மாற்றிடலாம். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 10 வருஷம் 15 வருஷம் கிடையாது, 4 தலைமுறைகளாக வந்து நாங்கள் வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். 4 தலைமுறைகளாக மருத்துவம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த மாதிரி நோய்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது. நாங்களே மருந்துகள் தயார் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி மருந்துகள் எல்லாமே வந்து லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டோட தான் தயார் பண்ணி கொடுக்குறோம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு ஏற்படுத்தாது, ஏன்னா எல்லாமே ஹெர்பல் மெடிசன்ஸ் தான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய மருத்துவமனை தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில்
ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, இங்கே எல்லாத்துலேயும் நிறைய பிரான்ச்சஸ், நிறைய மருத்துவமனைகள் வந்து இருக்குது. எங்கேனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம். நாடி பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். மருந்துகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயக்கற்ப மூலிகைகளும் சேர்த்து வர்றதுனால ஒவ்வொரு ஆர்கன்ஸ், அந்த ராஜ உறுப்புகள் எல்லாமே நல்லா பலமாகும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வாழ்நாளும் நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. தொடர்ந்து எடுத்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பக்க விளைவும், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது. அந்தளவுக்கு நல்ல ஹெல்த்தியான மூலிகைகள் போட்டு தான் மருந்துக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸ் வந்து எதுவும் ஏற்படுத்தாது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம், என்னுடைய பேர் சரவணன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காக என்னுடைய கேள்வி தான் மேடம். இது உங்க ஏஜ் என்ன சார்? எனக்கு வந்து 43 மேடம். ஓகே, பேசலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். என்ன தொந்தரவு இருக்கு? எனக்கு வந்து என்குரியில் நான் ஹெர்னியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மேடம், ஹெர்னியா. சரி, அது வந்து ரெண்டு சைடும் எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கோம். நலவதியில ஆபரேஷன் பண்ணிட்டேன். இப்ப வந்து ஆபரேஷன் பண்ணி ஒரு 4.5 மாசம் ஆகுது மேடம். ஓகே, இப்ப வந்து ரெண்டு பக்கம் ரைட்டும் லெப்டும் பண்ணிருக்கேன். ரைட் சைடு வந்து பெயின் இருக்கு, அடிக்கடி அப்படியே சுத்தன்னு குட்டுற மாதிரி வந்துருச்சு மேடம். ஓகே, அதுக்கப்புறம் வயிறு வந்து கொஞ்சம் வெயிட்டமா, அதே உபசமா இருக்கிற மாதிரி இருக்கு மேடம். ஃப்ரெண்ட்ல ஹெர்னியாக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. வயிறு உபுசம் இருக்கு பார்த்தீங்களா? வயிறு உபுசம்னா என்ன? உள்ளுக்குள்ள காத்து, பிளாட்டிங், வாய்வு தான். அதுதான் நம்மளுக்கு ஒவ்வொரு உறுப்புகளையும் அடி நோக்கி தள்ளும்போது உறுப்புகள் வந்து பிதுங்கி நம்மளுக்கு அந்த ஒமெண்டம் லேயர், அந்த மாதிரி ஏதாவது லேயர்ஸ் வந்து நம்மளுக்கு கிழிஞ்சு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போய் நம்மளுக்கு தள்ளி போய் நிற்கிறது தான் நம்ம ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வாய்வு வந்து நம்மளுக்கு மசில் வீக்னஸையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். மேலே உறுப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே காம்பேக்டாக தான் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வாய்வும் நம்மளுக்கு சேர்ந்து அடி நோக்கி கீழ் நோக்கி நம்மளுக்கு அழுத்துறப்போ உறுப்புகளாக இருக்கட்டும், குடலாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அடி நோக்கி நம்மளுக்கு தள்ளும். இப்போ நம்மளுக்கு அந்த இன்கியூனல் ஹெர்னியா அப்படின்னா அந்த தொடை, அந்த கவுட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வாய்வு வந்து நம்மளுக்கு அழுத்தி கீழ் நோக்கி நம்மளுக்கு தள்ளும். வாய்வு உள்ளுக்குள்ளே இன்னும் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கிறப்போ இதுக்கு வந்து சர்ஜரியை பண்ணி நீங்கள் அதை தச்சு வச்சுருவீங்க. இருந்தாலும் திரும்ப அழுத்தும், அழுத்த அழுத்த வந்து என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பவும் பிரிஞ்சுக்கும். அப்புறம் திரும்பவும் இருக்க சர்ஜரி பண்ணுவீங்க. இது மாதிரி குடலை இருக்கிறதுக்கு ஹெர்னியா அந்த மாதிரி ட்ரபிளுக்கு எல்லாமே 5 தடவை 6 தடவை சர்ஜரி பண்ணியும் அதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் தான் இருக்காங்க. அப்போது இது எப்படி வந்து சரி பண்ணணும்? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு ஹெர்னியா ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா வாய்வு ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். வயிறு உபுசம், ப்ளோட்டிங், இந்த மாதிரி பிரச்சனைகள், வாய்வு தொந்தரவு, இது இல்லாமல் பார்த்துக்கணும். வாய்வு சேர்றதா நம்மளுக்கு குத்துற மாதிரியான ஒரு வலி, வயிற்றுல ஒரு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். வாய்வு குறைஞ்சதுன்னா வலி சுத்தமாக இருக்காது. இப்போ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெயிட் நல்லா தூக்காமல் இருந்துட்டு வெளியே வந்து ஹெர்னியா ப்ராப்ளமுக்கு ஒரு 10 பொடி வந்து கொடுப்போம். அதெல்லாம் கரெக்டாக நைட் படுக்க போகிறப்ப ஃபுல்லாக போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா ப்ளாட்டிங்கும் இல்லாமல் வாய்வு தொந்தரவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நம்ம பாடியோட டைஜஷனை வந்து நல்லா ப்ராப்பராக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்கன்ஸ் நம்மளுக்கு கீழ் நோக்கி தள்ளி வந்து அந்த ஒமெண்டம் லேயர் நம்மளுக்கு கிழிஞ்சு வர்றதுனால தான் நம்மளுக்கு வந்து அப்படியே திரும்ப அப்படியே அந்த ஆர்கன்ஸ்லாம் நம்மளுக்கு அப்படியே கீழே நோக்கி நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. அதனால ரெஸ்ட் எடுக்க அந்த 10 எல்லாம் நல்லா போட போட வாய்வு தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறப்போ அது அப்படியே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிரும். எப்படி நம்மளுக்கு வந்து வெளியே தோல்லெல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்கின் லேயர்லாம் நம்மளுக்கு கட் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே நம்மளுக்கு ஹீல் ஆகுதுல, ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு ஹீல் ஆகுதுல, அது மாதிரி தான் உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். வாய்வு தொந்தரவு இல்லாமல் இருந்துச்சுனாவே ஹெர்னியா ஒன்றுமே பண்ணாது. ஹெர்னியாவுக்கு சர்ஜரி அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. வலி இல்லாமல் ஃபர்தராக வந்து நம்மளுக்கு அந்த வாய்வு தொந்தரவு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாவே எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே ரெக்கவர் ஆகிட்டு வரும். ஏன்னா எங்களோட மருத்துவமனையில் நாங்கள் ஹெர்னியா பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னா நின்னா அவங்களுக்கு வந்து வெளியே வந்து அப்படியே ஒரு மாதிரி வெளியே பந்து மாதிரி வெளியே தள்ளி வரும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து படுத்துக்கிட்டாலும் வெளியே எழும்பி வரும். சில பேர்த்துக்கு படுத்துக்கிட்டால் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், அமுங்கி போயிடும் அப்படியே. அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும்.
நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நல்லா அந்த கேஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நின்னாலும் வெளியே தெரியாது, படுத்துக்கிட்டால் சுத்தமாக வெளியே கம்ப்ளீட்டாக தெரியாமல் இருக்கும், வந்து நிற்கிறாங்க அப்படின்னாலும் அது உள்ளே அமுங்கி போயிருக்கும், வெளியே தெரியாது. இந்த மாதிரியே ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா அது உள்ளுக்குள்ளேயே அது ஹீல் ஆயிரும். ஹீல் ஆகிட்டு அது அப்படியே நேச்சுரலாக அப்படியே நம்மளுக்கு வாய்வு தொந்தரவுலாம் சுத்தமாக இல்லை அப்படின்னா அது வந்து வெளியே அழுத்திட்டு வராது, அப்படியே நம்மளுக்கு அப்படியே சரியாயிரும். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக இதையும் நம்ம சரி பண்ணி கொண்டுலாம். எடுத்தோடனே நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் நம்ம ரெக்கரன்ஸ் அதுக்கு வந்து பார்க்க முடியாது. தொடர்ந்து ஒரு 12 to 15 months வரைக்கும் நம்ம ரெகுலராக நம்ம ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறப்போ சர்ஜரி இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் ஹெர்னியா வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சர்ஜரி ஒரு தடவை பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப 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 ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஆகி போயிடும். உள்ளுக்குள்ளே சில பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், திரும்ப அப்புறம் ஓப்பன் பண்ணி திரும்ப சர்ஜரி பண்ணுறேம்பாங்க, மெஷ் வச்சது ஒரு மாதிரி பிரிஞ்சிருச்சு திரும்ப வச்சு தைக்கணும் அப்படிம்பாங்க. இது மாதிரி 5 times, 6 times, 7 times ரிப்பீட்டடாக சர்ஜரி பண்ணவங்க அதுக்கு தீர்வு காணாமல் நிறைய பேர் மருத்துவமனைக்கு வந்து அதுக்கப்புறம் மூலிகை மருந்துகள் ஃபாலோ பண்ணி வாய்வு தொந்தரவு இல்லாமல் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அது எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு ஏற்படுத்தாது. வாய்வுனால தான் ஹெர்னியாவை வந்து ட்ரபிள் பண்ணும், வாய்வு இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஹெர்னியா ஒன்றுமே பண்ணாது, ஈஸியாக சரி பண்ணிடலாம் சரிங்களா. கொஞ்சம் நீங்கள் நேரில் கூட மருத்துவமனை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கம்மா. வணக்கம், உங்க பேர் என்னமா? என் பேர் 10 ரதிமா. ஓகே, எங்க இடையில இருந்து பேசுறேன்? சரிமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான்மா கேட்கணும். உங்க வயசு? என் வயசு 60. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சரி அம்மா, வணக்கம். வணக்கம்மா, தூத்துக்குடியில இருந்து பேசுறேம்மா. என் 10 ரதி. எனக்கு வந்து இந்த நீர் பை பிரச்சனை இருக்கு, இதுக்கு முந்தின காலருக்கு சொன்னீங்களே அதே மாதிரி கிருமி இருக்கு, அப்புறம் இந்த முதுகுத்தையும் வலி இருக்கு, இந்த கெண்டக்கால்னு சொல்லுவாங்கல்ல முட்டுக்கு கீழே அந்த பின்பக்கம் அந்த சதை ரொம்ப வலிக்குதுமா, நிக்கவே முடியல, நின்னா அப்படியே கால்லாம் மத மதன் ஆயிருது, ரெண்டு காலுமே அப்படி மத மதன் ஆயிருது, நீர்மொழியும் நெரிஞ்சிலும் கஷாயம் வச்சு சாப்பிட்டா மட்டும்தான் சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம் சரியாகும். யூரினரி இன்ஃபெக்ஷன் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பெட்டில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாத்திரை போட்டாலும் என்ன ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் எல்லா ஆன்டிபயோட்டிக்கும் மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க, அதோடைய ரெசிஸ்டண்ட்டையும் வந்து டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க, இது இது வந்து இதுக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுருவாங்க, அதை மட்டும் போட்டுகிட்டே இருப்பாங்க, அதை போட்டாலும் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சரியாகாது. என்ன காரணம் என்ன அப்படின்னா பாக்டீரியா வந்து அதை தாண்டியும் வீரியமாக இருக்கும், அதனால அவங்களுக்கு சரியாகவே செய்யாது. இந்த மாதிரி அனைத்து யூரினரி இன்ஃபெக்ஷனும் வந்து எதில் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெருஞ்சி முள், நீர்முள்ளி, இந்த ரெண்டு மூலிகை மருந்துக்கு தான் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். நெருஞ்சி முள்ளுக்கு எப்பேற்பட்ட பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அடிபட்டுரும், அதனால நெருஞ்சி முள்ளும் நீர்முள்ளியும் வந்து சரிசம அளவில் எடுத்து அதை வந்து ஒரு 5 spoon இல்லாட்டி 10 spoon அளவு போட்டு தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் இல்லாட்டி 100 ml நல்லா டிகாஷன் மாதிரி வச்சு குடிங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும், யூரினும் நல்லா ஃப்ரீயாக போகும். தண்ணி கொஞ்சம் நல்லாவும் குடிங்க, தண்ணி குடித்தாலும் நல்லா நம்மளுடைய யூரினரி பிளாடர் நம்மளுடைய கிட்னி எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும், நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இது எல்லாமே நம்மளுக்கு வெளியே எலிமினேட் ஆயிரும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சரியாயிருச்சு அப்படின்னாவே வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். கெண்டக்கால் சாதெல்லாம் வலிக்குது அப்படின்னா கால்சியம் அண்ட் பொட்டாசியம் டெஃபிஷியன்சி வந்து இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்கும்.
கொஞ்சம் வயசாக பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் வந்து ஹார்மோனல் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். அது தொடர்ந்து வலிகள் வந்து இருக்கும். கெண்டைக்கால்சாத வலி இருக்குது அப்படின்னாவே நல்லா கீரை வந்து நல்லா சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம் நல்லா சாப்பிடுங்க. ரெண்டுலேயுமே பொட்டாசியம் நல்லாயிருக்கும். கெண்டைக்கால்சாத வலி வந்து நம்மளுக்கு நல்லா சரியாக ஆரம்பிச்சிடும். இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். அதே மாதிரி ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை ரொம்ப பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வறுமை சிகிச்சை சேர்த்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும், திரும்ப வர விடாமலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட்லன் கிட்டி கட்டலிங் பேஃப் நியூ வேர்ல்ட்.